அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டு 13 கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முந்தைய கணக்கிற்கான விளக்கத்தினை பார்க்க மேலே ரைகார்ட் செக் பண்ணிக்கிங்க. வெல்கம் டு மணி மேத் போர்டு. பரப்பளவு 352 சதுர சென்டிமீட்டர் மற்றும் இரு பக்கங்களுக்கு இடையேயான தொலைவு 16 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் இணைப்பக்கங்களில் ஒன்றின் அளவு 25 சென்டிமீட்டர் எனில் மற்றொன்றை காண்க. சரிவகத்தில் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் இணைப்பக்கங்களாக இருக்கும். அந்த இணைப்பக்கங்களில் ஒன்றின் அளவு 25 சென்டிமீட்டர், மற்றொரு பக்கத்தின் அளவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கணக்கை எளிமையாக புரிஞ்சிக்க சரிவகத்தின் படத்தை நம்ம வரைஞ்சிக்குவோம். சரிவகத்துக்கு பேர் கொடுத்துடலாம், ஏ பி சி டி. நமக்கு கணக்கில் என்னென்ன அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு? பரப்பளவு 352, இதுதான் பரப்பளவு. சரிவகத்தின் பரப்பளவை நம்ம டார்க் பண்ணி காட்டியிருக்கோம், 352 சதுர சென்டிமீட்டர். இரு பக்கங்களுக்கு இடையேயான தொலைவு அப்படின்னா இந்த உயரம், அதாவது ஹச் சமம் 16 சென்டிமீட்டர். சரிவகத்தின் இணைப்பக்கங்களில் ஒன்றின் அளவு 25 சென்டிமீட்டர். நாம் இதை 25 எடுத்துவோம். இணைப்பக்கங்கள்னால் ஏபி சிடி, இது ரெண்டு தான் இணைப்பக்கங்கள். ஒன்றின் அளவு 25 சென்டிமீட்டர், மற்றொன்றின் அளவு நமக்கு தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம பின்னு எடுத்துக்குவோம். கொடுக்கப்பட்டுள்ள அளவீடுகளை நம்ம எடுத்து எழுதிக்குவோம். சரிவகத்தின் இணைப்பக்கங்கள் ஏ அளவு கொடுக்கப்பட்டிருக்கு, 25 சென்டிமீட்டர். பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும், உயரம் ஹச் சமம் 16 சென்டிமீட்டர். கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள மற்றொரு அளவு சரிவகத்தின் பரப்பளவு 352 சதுர சென்டிமீட்டர். சரிவகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா 1/2 இன்ட்டு ஹச் ஏ ப்ளஸ் பி சதுர அலகுகள். இதை நம்ம சால்வ் பண்ணால் 352 கிடைக்கும். கணக்கில் கொடுக்கப்பட்ட அளவுகளை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1/2 ஹச்சின் மதிப்பு 16 சென்டிமீட்டர், ஏயின் மதிப்பு 25, பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சமம் 352. 16 பெருக்கல் 25 கூட்டல் பின்னு தான் அர்த்தம். 16 ஒவ்வொரு எண்கள் கூட நம்ம பெருக்கிக்கணும். 16 பெருக்கல் 25, 16 25 பெருக்கினா 400 கிடைக்கும். கூட்டல் 16 பியும் பெருக்கும்போது 16 பி. 1/2 பெருக்கல் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் 2 வகுக்கணும்னு அர்த்தம். பெருக்கலில் இருக்கும்போது எப்படி ஒவ்வொன்றையும் நம்ம பெருக்கணுமோ அந்த மாதிரி வகுத்தல் இருக்கும்போது ஒவ்வொரு எண்களையும் நம்ம வகுக்கணும். ஏன்னா இங்கே கூட்டல் இருக்குது. 400 2 வகுத்தா 200, 16 பி 2 வகுத்தா நமக்கு 8 பி கிடைக்கும். பியின் மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 8 பியை மட்டும் சமக்குறிக்கு இடதுபுறமாக வச்சுக்குவோம். 352 கூட்டலில் இருக்கிற 200 சமக்குறிக்கு வலதுபுறமாக வரும்போது மைனஸ் 200 ஆயிரும். 352 200 போயிடுச்சுன்னா 152. நமக்கு பி மதிப்பு தான் தேவை. பெருக்கலில் இருக்கிற 8 சமக்குறிக்கு வலதுபுறமாக வரும்போது வகுத்தல் ஆயிரும். 152 8 வகுத்தால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 152 8 வகுத்துக்கலாம். 1/8 2/8 16, நமக்கு 1/8 தான் இருக்குது. 1/8 15 8 போயிடுச்சுன்னா 7, மேலே இருக்கிற 2 கீழே இறக்கி எழுதிக்கும், 72. 9/8 72. ஈவில் 19 கிடச்சிருக்கு. ஸோ பி சமம் 19 சென்டிமீட்டர். எனவே மற்றொரு இணைப்பக்கத்தின் அளவு 19 சென்டிமீட்டர் ஆகும். எடுத்துக்காட்டு 14 கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.